நீங்களே செஞ்சதா? ஆமா மணிக் நான் என் கையால செஞ்சேன். இது எவ்வளவு இனிப்பா இருக்கு மணி? ரொம்ப இனிப்பா இருக்கு சரோஜா. இது எவ்வளவு இனிக்குதோ அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிக்கும். அவ்வளவு இனிப்பா உங்களை பிடிக்கும். அப்படியே சரோஜா? ஆமா மணிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. சரோஜா நான் உங்களை கூட்டி விட்டுமா? அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் மணி. ஐயோ இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். ஆ சொல்லுங்க சரோஜா. நல்லா ஆ சொல்லுங்க. தாங்க இன்னும் வாயில வரவே இல்லையே. மணிக்கும் வாய்ப்பிழந்துக்கே தாங்க. என் வீட்டு முன்னாலே தான் போல. ஐயோ இதுல கனவா? யோ என்ன அழகா இருந்துச்சு இந்த கனவு. எவ்வளவு நல்ல கனவு. ஆனா கொஞ்சம் வளர்த்தி தான் பத்தல. பெட்டு மேல ஏறினாலும் ஸ்டூல் போட வேண்டியிருக்கேன். பரவாயில்ல மனசுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது கனவு கண்டது நிஜமாவணும். மணிக்கும் இதோ வரேன். மணிக்கு இங்கதான் இருக்காரு. மணி இங்க வாங்க. என்ன சரோஜா என்ன நிறைய குலோப் ஜாமுன் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருக்கு? ஆமா மணிக் குலோப் ஜாமுன் தான் எனக்கு வந்து சமையல்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் அடுப்பங்கரையில இருந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். எங்க அம்மா கிட்ட காலையில இருந்து ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் ரூபா தானே கேட்டு வாங்கினானா? எங்க அம்மா ரூபா தந்தா. கடையில போய் இந்த மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து பிசைஞ்சு இப்பதான் சுட்டி எடுத்துட்டு வாரி. இதை நேரடியா கடையில போய் வீட்டு கடையில வாங்கணும்னு வச்சுக்கிடுங்களா நிறைய ரூபாவும். என் கையால செஞ்சிருக்கேன். ரொம்ப ருசியா இருக்கு. அப்படியா சரோஜா? ஆமா மணிக் எனக்கு சமையல் அவ்வளவு பிடிக்கும். ரசிச்சு ரசிச்சு சமைப்பேன். அப்படியா சரோஜா உங்களுக்கு சமையல் அவ்வளவு பிடிக்குமா? பரவாயில்லையே இந்த காலத்து பொம்பளை பிள்ளை நீங்க இவ்வளவு அழகா சமைக்கிறீங்களே. ரசிச்சு ரசிச்சு சமைப்பேன்னு சொல்றீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரோஜா. இந்தாங்க மணிக் உங்களுக்கு தான். அது வந்து உருண்டை இல்ல குலாப் ஜாமுன். சரு குலாப் ஜாமுன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது உன் கையால செஞ்சதா? ஆமா என் கையால செஞ்சதுதான். அப்படியா அண்டி உங்க மகனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா ரொம்ப பிடிக்கும் குடி. நான் அவக்காக எடுத்துட்டு வந்தேன் அண்டி. என்னது ஆனந்துக்கு பிடிக்குமா? இந்தையா நல்லா சாப்பிடு. உனக்கு தான் குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும்ல. இனிப்புனா போதும். என் மகன் நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவான். இந்தையா ஒரு கரையில போய் உட்கார்ந்து சாப்பிடு. அம்மைக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு வச்சிரு. அண்ணனுக்கு வேண்டாம். அவன் விரும்பி சாப்பிட மாட்டான் பாத்துக்க. ஆ சரி பாத்தா. சரு கையால பண்ணதா ரொம்ப நல்லா இருக்கும். சரு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியே எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு நன்றி. சரி எடுப்பா இவனுக்காக வேணாம் செஞ்சேன். தின்னு பார்த்துட்டு சொல்லி எனக்கு தின்னு பார்த்துட்டு. சரி சரோஜா பாய். சீ இவனுக்காக வந்து செஞ்சு கொண்டதே ஆனந்த பையன் திம்பா திம்பா நல்லா திம்பா ஓசியில கிடைச்சா பல்லு படாம. இவனுக்காக நான் செஞ்சு கொண்டு வந்த மாதிரி கிழவி எப்படி வாங்கி கொடுத்துட்டேன்? உன்னாத அவட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லியிருக்க கூடாது. நான் அவரை நினைச்சு நினைச்சு ஆசையா செஞ்சேன். எங்க அம்மைக்கு கூட நான் ஒண்ணு வைக்கல. இந்த கிழவி மொத்தத்தை வாங்கி மோகிட்ட கொடுத்துட்டா. சீ புடுங்கிட்டு வந்துடலாமான்னு தோணுது. அவர் நிக்காரு என்ன பாம்போல வந்திருக்கேன். என் மேவே ஆனந்தி தான் நல்ல திம்பாங்க. இரு கிழவி ஒரு நாளைக்கு இந்த மூணு முடியும் பிடிச்சி ஆஞ்சி விடியனா இல்லைன்னு பாரு. இனி குமரி குமரி நீ வேற கூப்பியா? ₹100 எங்க அம்மாட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன். இந்த 100 இது கிழவி எனக்கு தருவா? ஆனந்துக்கு இனிப்பு தான் பிடிக்குமா. இந்த கிழவி செஞ்சு கொடுக்க வேண்டியதானே.
எங்க அம்மைக்கு கூட நான் குடுக்கல அப்படியே செஞ்சு கொண்டந்துட்டே உன்னாலும் எனக்கு தந்துக்க கூடாது நான் அவர்க்கு ஊட்டி விட்டு நானே திங்களானே எடுத்துட்டு வந்தேன் ஒன்னெல்லாம் போச்சு இப்ப எங்க அம்மா வந்து கேட்டனா என்ன பதில் சொல்வேன் நீ கேளவிக்கு ஒரு நாள் இருக்கு இனிப்பு பிடிக்குமா இனிப்பு குலோப்ஜாம் மாவுல ஒரு நாளைக்கு முளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு எடுத்து வந்து தாரனா இல்லேனு பாரு அன்னைக்கு இனிப்பு பிடிக்குதா உப்பு பிடிக்குதா காரம் பிடிக்குதா நான் பாக்கே ச்சே என் பிளான் பூரா வேஸ்டா போச்சு இனி அவர்க்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு தான் செஞ்சு கொடுக்கணும் இல்லனா செஞ்சு செஞ்சு வேஸ்டா தான் போகும் ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மினி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல